ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அலிஜாண்ட்ரோ கார்னாச்சோ மிகச்சிறந்த வீரர் என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லைன்னு, அதே நேரத்தில் வேர்ல்டு கிளாஸ் பிளேயருக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறதுக்கு அவர் கடக்க வேண்டிய பாதை இன்னமும் நிறைய இருக்குன்னு மான்செஸ்டர் யுனைடெட் ஹெட் கோச் எரிக் டென் ஹாக் தெரிவிச்சிருக்காரு. ஒரு சில போட்டிகளில் சிறப்பாக செயல்படுறதுனால வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் என்ற அங்கீகாரம் உடனடியாக கொடுக்க முடியாதுன்னு, ட்ரைனிங் பிச்சில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கடுமையாக உழைத்து கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணணும்னு தெரிவித்த எரிக் டென் ஹாக், ஒரு போட்டியை வெல்வதற்கு 11 பிளேயர்ஸையும் தாண்டி ஒரு அணியின் கூட்டு முயற்சி மிக முக்கியம் குறிப்பிட்டிருக்காரு. கடந்த சீசன் முழுவதும் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக மொத்தமா 50 போட்டிகளில் ஆடிய கார்னாச்சோ 10 கோல்ஸும் 5 அசிஸ்டும் பண்ணியிருந்தாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் காரணமாகவே 2024 ஆண்டு கோப்பா அமெரிக்கா போட்டிக்கான அர்ஜென்டினா அணிக்கும் தேர்வாயிருந்தாரு. ஒரு சில குறிப்பிட்ட ரசிகர்கள் தன்னை சரியா புரிஞ்சுக்காம தவறாக சித்தரிப்பதா குற்றம் சாட்டிய எமிலியானோ மார்டினஸ் அவர்கள் நினைக்கிற மாதிரி தான் வெட்டி பந்தா பண்ற ஷோ ஆஃப் டைப் இல்லைன்னு, மிகவும் சாதாரணமான ஒரு ஃபேமிலி மேன் தான், ஆனா போட்டின்னு வந்துட்டா வெற்றி பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் சென்று வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன்னு குறிப்பிட்டிருக்காரு. எந்த ஒரு பிளேயரையோ குறிப்பிட்ட மதத்தையோ அவமரியாதை செய்யும் குணம் தனக்கு இல்லைன்னு, சில நேரங்கள்ல ஏதேனும் போட்டி தங்கள் அணிக்கு எதிராக இருக்கிறதா இருந்தா அதை ஸ்லோ டவுன் பண்றதுக்காகத்தான் ஒரு சில வேலைகள் செய்வேனே தவிர யாரையும் இன்சல்ட் பண்ணவோ பார்டரை தாண்டவோ மாட்டேன்னு எமிலியானோ மார்டினஸ் தெரிவிச்சிருக்காரு. 2026 உலக கோப்பை போட்டிகளில் ஆடுவதற்கான முழு தகுதியும் திறமையும் லியோனல் மெஸ்ஸியிடம் இன்னமும் இருப்பதாகவும், அர்ஜென்டினா அணிக்காக மெஸ்ஸி ஆடுவாருன்னு தான் நம்புவதா எமிலியானோ மார்டினஸ் தெரிவிச்சிருக்காரு. ஃபினான்ஷியல் ஃபேர்பிளே விதிமுறையை மீறியதற்காக மான்செஸ்டர் சிட்டி மீது சுமத்தப்பட்ட 115 குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையை வெகு விரைவில் நடத்தி இதற்கான தீர்ப்பை உடனடியாக வழங்கணும்னு பெப் கார்டியோலா தெரிவிச்சிருக்காரு. 3-4 வருஷமா சிட்டி மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைப்பதை விட இந்த வழக்கை விசாரித்து உடனடியாக தீர்ப்பு வழங்குவது பெட்டர்ன்னு, எதுவாக இருந்தாலும் அதை முழு மனதுடன் ஏற்க அணி நிர்வாகம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு. மான்செஸ்டர் சிட்டி அணியில் கடந்த 8 ஆண்டுகளா ஒரே ஃபார்மேஷன்ல ஆடுறதுல போர் அடிச்சதுனால தான் 3-2-4-1 என்ற புதிய ஃபார்மேஷனுக்கு மாறியதா பெப் கார்டியோலா தெரிவிச்சிருக்காரு. 4-3-3 ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன்லேருந்து 4-2-3-1 மாறிய பெப் கார்டியோலா இப்ப 3-2-4-1 ஃபார்மேஷனுக்கு மாறியிருக்காரு. இந்த மாற்றத்தை இதுக்கு முன்னால பார்சிலோனா மற்றும் பயர்ன் மியூனிக் அணியிலும் ஃபாலோ பண்ணியிருந்தாரு. பார்சிலோனா அணியின் புதிய கேப்டனா தனக்கு வாய்ப்பு வழங்கப்படாததில் ராபர்ட் லெவண்டோஸ்கி அதிருப்தி அடைஞ்சிருக்காரு. கடந்த சீசன்ல பார்சிலோனா அணியின் கேப்டனா இருந்த சர்ஜி ரோபேட்டோ சீரியே ஆடும் கோமோ அணியில் இணைந்ததை தொடர்ந்து புதிய கேப்டனா டெர் ஸ்டெஜனையும் செகண்ட் கேப்டனா ரொனால்ட் அரோஜோவையும் நியமிச்சிருக்காங்க. தேர்ட் கேப்டனா பிராங்கி டிஜாங்கையும் ஃபோர்த் கேப்டனா இளம் வீரரான பெட்ரியையும் ஃபிஃப்த் கேப்டனா ரஃபினியாவையும் நியமிச்சிருக்கிறதுனால 5 கேப்டன்ஸ்ல தனக்கு ஒரு வாய்ப்பு கூட வழங்கலன்னு ராபர்ட் லெவண்டோஸ்கி அதிருப்தி வெளியிட்டிருக்காரு. யூரோப்பியன் ஃபுட்பால் ஆடுறதுக்கான முழு தகுதியும் திறமையும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவிடம் இன்னமும் இருப்பதாகவும், ஸ்போர்ட்டிங் போன்ற ஏதேனும் ஒரு யூரோப்பியன் அணிக்காக ஆடிட்டே ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறது தான் அவரது கரியர் சரியான முறையில் நிறைவடைய உதவியாக இருக்கும்னு சர் அலெக்ஸ் ஃபெர்கியூசனுடன் மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் பணியாற்றிய ரெனே மியூலன்ஸ்டீன் தெரிவிச்சிருக்காரு. போர்ச்சுகல் அணிக்காக ஆடும்போது மொத்த ஃபோக்கஸும் ரொனால்டோ மீது இருக்கிறதுனாலேயே அவரால் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலன்னு, இன்னமும் ரொனால்டோவால் அவரது ரோலை சரிவர செய்து அணியின் வெற்றிக்கு உதவ முடியும்னு தெரிவித்த மியூலன்ஸ் ரொனால்டோவும் அவர் தனது 28 வயதில் ஆடினது போல இப்ப ஆட முடியாதுன்றத புரிஞ்சு நடந்துக்கணும்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் புதிய சென்டர் பேக்கை சைன் பண்ணாததுனால ரியல் மேட்ரிட் அணிக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லைன்னு ஹெட் கோச் கார்லோ ஆன்செலோட்டி தெரிவிச்சிருக்காரு. ராவல் அசன்சியோ, ஜேக்கோபோ ரோமன் மற்றும் சௌமனி போன்ற நட்சத்திர வீரர்கள் ரியல் மேட்ரிட் அணிக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்னு, கூடுதலாக சென்டர் பேக்கை சைன் பண்ண போறதில்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. ரியல் மேட்ரிட் கேப்டன் நேச்சோ ஃபெர்னாண்டஸ் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபரில் அணியிலிருந்து வெளியேறியிருந்தாரு. நட்சத்திர வீரரான டேவிட் அலாபா இன்ஜுரி காரணமாக கடந்த டிசம்பர்லேருந்தே வெளியேதான் இருக்காரு. இதுக்கிடையில 18 வயதான இளம் வீரர் லெனி யூரோ இணைப்பதற்கான முயற்சியில் ரியல் மேட்ரிட் ஈடுபட்டிருந்தாங்க. அவரும் மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இணைஞ்சிட்டாரு. இருந்தாலும் எந்த ஒரு புதிய சென்டர் பேக்கையும் இணைக்காத ரியல் மேட்ரிட் இந்த சீசன் முழுவதும் ருடிகர் மற்றும் மிலிட்டாவை தான் தங்கள் அணியின் ஃபர்ஸ்ட் சாய்ஸா எடுத்திருக்காங்க. நாளை நடைபெறும் ரியல் வெலடோலிட் அணிக்கு எதிரான போட்டி கிலியன் எம்பாப்பேக்கு மிக முக்கியமானதா இருக்கும்னு கார்லோ ஆன்செலோட்டி தெரிவிச்சிருக்காரு. ரியல் மேட்ரிட் அணியின் ஹோம் கிரவுண்டான சாண்டியாகோ பெர்னபாவில் நடைபெறும் இந்த போட்டியில் எம்பாப்பேயின் பெர்ஃபார்மன்ஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து அமையும்னு குறிப்பிட்டிருக்காரு.
பார்சிலோனா டிஃபெண்டர் ஆண்ட்ரேயஸ் கிறிஸ்டன்சன் காயமடைந்திருப்பதாகவும் அணிக்கு திரும்ப 2 மாதங்களுக்கு மேல் ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க. அத்லெட்டிக் பில்பாவோ மற்றும் ஜிரோனா உட்பட ஒரு சில சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளையும் இழக்க நேரிடும் குறிப்பிட்டிருக்காங்க. கோப்பா அமெரிக்கா டூர்னமெண்ட்ல காயமடைந்த ரொனால்டோ அரௌஜோ அணிக்கு திரும்ப 9 மாதம் வரை ஆகும் நிலையில் கிறிஸ்டன்சனும் காயமடைந்திருப்பது அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் பார்சிலோனா அணியில் இருந்து லோன் முறையில் அத்லெட்டிகோ மேட்ரிட் அணியில் கிளமன் லெங்லெட் இணைவதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பார்சிலோனா அணியுடன் 2027 வரையில் தொடர்வதற்கான புதிய ஒப்பந்தத்திற்கு கிளமன் லெங்லெட் சம்மதிச்சிருந்தாலும் இப்போதைக்கு அத்லெட்டிகோ மேட்ரிட் அணியில் லோன் முறையில் இணைவாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. 3 வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல நாப்போலி அணியில் ரொமேலு லுக்காக்கு இணைவது உறுதியா இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. நாப்போலி அணியின் புதிய ஹெட் கோச்சா இணைந்திருக்கும் அண்டோனியோ கான்டே இன்டர் மிலன் அணியில் ரொமேலு லுக்காக்குடன் பணியாற்றியதனால தனிப்பட்ட முறையில் இவரை இணைப்பதற்கு அதிக ஆர்வம் காட்டியதாகவும் இந்த டிரான்ஸ்பருக்கு 30 மில்லியன் யூரோ செலவு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. கோப்பா அமெரிக்கா ஃபைனல்ல காயம் காரணமாக வெளியேறிய லயோனல் மெஸ்ஸி பர்சனல் ட்ரைனிங் செஷன்ல சிறப்பாக செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை கண்டு வருவதாகவும் அக்டோபர்ல நடைபெற இருக்கும் பிளே ஆஃப் போட்டிகளுக்கு முன்னதாக இன்டர் மியாமி அணிக்கு திரும்புவாருன்னு ஹெட் கோச் டாட்டா மார்டினோ தெரிவிச்சிருக்காரு. சரியா எந்த டேட்ல மெஸ்ஸி அணிக்கு திரும்புவாருன்றத குறிப்பிட்டு சொல்ல முடியாதுன்னு ட்ரைனிங் செஷன்ல மெஸ்ஸிக்கு இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பொறுத்து வெகு விரைவில் அவரை எதிர்பார்க்கலாம்னு குறிப்பிட்டிருக்காரு. செப்டம்பர் மாதம் நடைபெறும் சிலி மற்றும் கொலம்பியா அணிகளுக்கு எதிரான வேர்ல்டு கப் குவாலிஃபயர் போட்டியிலும் காயம் காரணமாக அர்ஜென்டினா ஸ்குவாட்லேருந்து லயோனல் மெஸ்ஸியை விலக்கியிருந்தாங்க. இப்போதைய போர்ச்சுக்கல் அணியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் மிகச்சிறந்த ஸ்ட்ரைக்கர்னும் அவரது அனுபவமும் திறமையும் பிசிக்கல் கண்டிஷனும் போர்ச்சுக்கல் அணியின் வெற்றிக்கு மிக உறுதுணையா இருக்குன்றதுனாலேயே குரோவேஷியா அணிக்கு எதிரான நேஷன்ஸ் லீக் போட்டியில் ரொனால்டோவை இணைத்ததா ஹெட் கோச் ரொபேட்டோ மார்டினஸ் அறிவிச்சிருக்காரு. ரொனால்டோ மீது விமர்சனங்கள் எழுவது வழக்கமானதுதான், வயதை வைத்து ஒரு பிளேயரோட திறமையை எடைபட முடியாது என தெரிவித்த மார்டினஸ் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்ல பெப்பேயின் பெர்ஃபார்மன்ஸை யாரும் மறக்க கூடாதுன்னு பதிலளிச்சிருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.